வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இன்று 76வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு தங்கவயல் என்டி பிளாக் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் சதுக்கம் எதிரே சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் ஒருங்கிணைத்த இந்த சுதந்திர தின விழாவில் வழக்கறிஞரும் சிபிஐ கட்சியின் தலைவருமான காம்ரேட் ஜோதிபாசு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் காம்ரேட்கள் சிறுவர் மற்றும் பெரியவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். சுதந்திர தின உரையாற்றிய வழக்கறிஞரும் சிபிஐ கட்சியின் தலைவருமான காம்ரேட் ஜோதிபாசு இன்றைய ஃபாசிஸ்ட் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் அடக்குமுறையை கடுமையாக விமர்சித்தார். இளைஞர் அமைப்பினுடைய சார்பாகவும் 75வது ஆண்டு இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை இன்று நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நன்னாளிலே தங்கவயல் மக்கள் அனைவருக்கும் 75வது ஆண்டினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை என்டி பிளாக் பகுதியிலே AIYF-னுடைய இளைஞர் அமைப்பினுடைய இளைஞர்களின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய சுதந்திர காற்றை இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தன் இன்னுயிரை 23 வயதிலே தூக்கு மேடை ஏறிய மாவீரன் பகத்சிங்னுடைய இந்த சதுக்கத்திலே இந்த கொடியேற்றி தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர நன்னாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனுசரிக்க வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிபிஐ கட்சியினுடைய தாலுகா செயலாளர் தோழர் சிவக்குமார் அவர்களே, AIYF-னுடைய தங்கவயல் இளைஞர் அமைப்பினுடைய தலைவர் ரஞ்சித் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா கமிட்டி உறுப்பினர்களும் இந்திய AIYF-னுடைய இளைஞர் அமைப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சுதந்திர தினம் நாடு பூராவும் கோலாகலமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 75 ஆண்டுகளாக இல்லாத ஒரு புதிய உத்தரவை கூட இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் 3/11 தேதியிலிருந்து 15வது தேதி வரை ஒவ்வொரு வீட்டின் மீதும் தேசிய கொடியை ஏற்றி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பின் காரணமாக தேசிய கொடிக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. தேசிய கொடி காலை சூரியன் உதித்த பிறகு ஏற்றப்பட வேண்டும், சூரியன் மறைவதற்குள்ளே அதை இறக்க வேண்டும் என்கின்ற விதியை தகர்த்து இன்றைக்கு நாட்டு மக்கள் அனைவரும் தேசிய கொடியை ஏற்றி தங்களுடைய ஒற்றுமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே 75 ஆண்டுகளாக கடந்து இருக்கிறது. 75வது ஆண்டிலே நாம் இருக்கின்றோம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக இந்த நாட்டிலே பாடுபட்டவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், வெள்ளையரை எதிர்த்து போராட்டங்களை நடத்தியவர்கள்,
இன்றைக்கு நினைவிலே இருக்கிறார்களா? அவர்களுடைய புகழ் இன்றைக்கு, அவர்களுடைய தியாகங்கள் இன்றைக்கு மதிக்கப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். அந்நியருடைய ஆட்சி, வெள்ளையனே வெளியேறு என்று 1942 குவிட் இண்டியா மூமெண்ட் என்கின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அன்றைக்கு தங்க வயலிலே இருந்த மாபெரும் தலைவர்கள் கே எஸ் வாசன், வி எம் கோவிந்தன், நம்மளுடைய சுதந்திர போராட்ட தலைவர்களாக திகழ்ந்த எஸ் ஆர் சண்முகம், சாமிதுரை போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தலைமையேற்று அந்த போராட்டத்தை அன்று நடத்தினார்கள். கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வராக மைசூர் மாகாணத்தில் இருந்த கே சி ரெட்டி அவர்கள் அன்றைக்கு சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்றார். அப்படிப்பட்ட வீர தியாகிகளுடைய நினைவை இன்றைக்கு தங்கவயர் நகரசபை மைதானத்திலே வைத்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற போது வைக்கப்படவில்லை. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், தங்க வயலிலே உயிர் தியாகம் செய்தவர்களுடைய புகழ் இன்றைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய கமிட்டியினுடைய தலைவராக திகழ்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் கோரிக்கையாக 15 முன் வைத்திருந்தேன். ஆனால் அந்த தியாகிகளுடைய புகழ் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். அதே நேரத்திலே இன்றைக்கு தேசிய அளவிலே உப்பு சத்தியாகிரகம் என்கின்ற போராட்டத்தை நடத்தி, உப்புக்கு யாரா வதி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வெள்ளையனை எதிர்த்து போராட்டம் நடத்திய தண்டி மார்ச் என்கின்ற போராட்டம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு உப்புக்கு வரி விதிக்கின்ற விதித்து வாங்கி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஜிஎஸ்டி முறையை இந்த நாட்டில் அமல்படுத்தி சாதனையை இன்றைக்கு மத்திய அரசு செய்திருக்கிறது. தனி ஒரு மனிதனுக்கு உணவினை என்றால் இந்த ஜகத்தினை அடித்திடுவோம் என்று சொன்னான் பாரதியார். அந்த பாரதி தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சுதந்திர போராட்டம் நடந்த காலகட்டத்திலே இன்றைக்கு மத்திய அரசு அரிசிக்கு வரி விதித்து இன்றைக்கு உணவில்லை என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிற நேரத்திலே வரியை செலுத்திவிட்டு அரிசி வாங்கி கஞ்சி குடிக்க வேண்டிய ஒரு கொடூர ஆட்சி இன்றைக்கு இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையனை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டத்திலே நாம் நம் நாட்டை ஆளுவோம், நாம் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவோம், இந்த நாட்டிலே வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமையை காப்போம் என்று வெள்ளையனை விரட்டி இந்தியாவிலே ஆட்சி அமைத்தோம். ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு பொதுத்துணை நிறுவனங்களை வித்து கொண்டிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது, விலைவாசி உயர்வை உச்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, உணவில்லாத சாகிற கொடுமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே அதானி அம்பானி இடம் இந்த நாடு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 3 கொடியேற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மர்மம் இருக்கிறது. இன்றைக்கு 5G ஊழல் இன்றைக்கு தலைவிரித்து கொண்டிருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. தொலைத்தொடர்பிலே இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறது என்று 5G என்கின்ற அந்த ஊழல் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஊழலை மறைப்பதற்காகவும் அந்நிய நாட்டிலே இன்றைக்கு இந்திய நாட்டை அடகு வைத்திருப்பதை மறைப்பதற்காகவும் ஆட்சியாளர்களுடைய ஃபெயிலூரை இன்றைக்கு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இன்றைக்கு தேசிய கொடியை 3 ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மகாத்மா காந்தியினுடைய கொள்கை, இந்திய நாட்டினுடைய கொள்கை, காதியிலே கொடியேற்றப்பட வேண்டும், காதியிலே தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டும், காதியை நாம் அனைவரும் உடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையிலே இன்னைக்கு சைனா சில்க் துணியில குஜராத்தினுடைய கம்பெனி அதானி அம்பானியினுடைய கம்பெனிக்கு இன்னைக்கு தேசிய கொடியே ஆர்டர் கொடுத்து காசு பண்ண ஒரு மோசமான அரசு இன்றைக்கு நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்றை அனைவருக்கும் இலவசமாக கொடுத்து இந்த நாட்டிலே தேசிய கொடியை ஏற்ற சொல்லியிருந்தால் அவர் உண்மையிலேயே அவர் தேசிய பற்றாளர் என்று சொல்லலாம். வியாபார நோக்கத்திலே இன்றைக்கு தேசிய கொடியை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்கின்ற அதன் மூலியமாக பணத்தை பார்த்த ஒரு பாரத பிரதமர் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலே நரேந்திர மோடி அவர்கள் சொல்ல கொண்ட காரணத்தால் யாரும் கொடியை ஏற்றவில்லை. இந்த நாட்டிலே உண்மையாகவே தேசிய பற்று இருக்கிறது.
இந்த நாட்டிலே நம் நாடு மீது இருக்கக்கூடிய தேசிய உணர்வு இருக்கிறது. அந்த உணர்விலே தான் இளைஞர்கள் இன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றினார்களே தவிர நரேந்திர மோடியினுடைய உத்தரவால் அல்ல. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்திய நாட்டினுடைய அடித்தளம். இந்தி அதே போல அரசியல் சாசன சட்டத்திலே சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற குறிக்கோளோடு அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு வகுக்கப்பட்டுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்திலே எந்தெந்த சலுகைகளை கொடுத்தாரோ அதையெல்லாம் சுக்குநூறாக ஆக்கி இந்த நாட்டிலே பிளவை ஏற்படுத்தி மதவாதத்தை தூண்டிவிட்டு இந்த நாட்டிலே வேற்றுமையிலே ஒற்றுமை இல்லாமல் பேட்ரியாட்டிசம் தேசபக்தி என்பது போய் தேச வெறி என்கின்ற ஒரு கோஷத்தை இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தை உடைப்பதற்கான சதி இன்றைக்கு நடத்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதானி அம்பானி எல்லா இந்த நாடியே 90% இன்றைக்கு அந்நியர்களிடம் இன்றைக்கு அடகு வைத்த மோசமான அரசு இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு. நம் நாட்டை காப்போம், வெள்ளையனை விரட்டுவோம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்ற கோஷத்தோடு உயிர் தியாகம் செய்தானே பகத்சிங், உயிர் தியாகம் செய்தார்களே அப்படிப்பட்ட தியாகி, அகிம்சை முறையிலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியினுடைய கனவு, பொதுத்துறை நிறுவனங்களை காக்க வேண்டும் என்று சொன்ன ஜவஹர்லால் நேருனுடைய கனவு, இந்த நாட்டினுடைய ஆட்சியை இரும்பு மனிதர் என்று சொல்லப்பட்ட இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்திலே இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தியது இன்றைக்கு அனைத்தையும் வியாபாரியான நரேந்திர மோடி இன்றைக்கு இந்த நாடை அந்நியனுக்கு விற்றிருக்கிறார். சமத்துவம் போய்வில்லது, சம சகோதரத்துவத்தை இன்றைக்கு போய்வுள்ளது. இந்த நாடை சுதந்திரத்தை காக்க வேண்டிய ஒரு கடமை, மீண்டும் இந்தியாவிலே புதிய ஒரு சுதந்திர போராட்ட உணர்வு ஏற்பட வேண்டும். இந்திய இளைஞனே, நீ இன்றைக்கு மூவர்ண கொடியை நீ தூக்கினாய், அது சைனாவின் மீது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சைனா சில்க்ல இன்னைக்கு கொடி, தேசிய கொடிக்கு எங்க வேணாலும் வீதியில இன்னைக்கு விசிறடிக்கப்பட்டிருக்கு. அரிசி கடியில குத்தி வச்சுக்கிறான், இன்னைக்கு எங்க காவா மேல குத்தி வச்சுக்கிறான், என்ன பண்ற, தேசிய கொடிக்கின்ற ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல் விளம்பரத்திற்காக இந்த நாட்டில நாங்கள் தான் உண்மையான சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டோம் என்று சொல்ற ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு இந்த தேசிய கொடியை தூக்குகிறது. தேசிய கொடியை தூக்கி பிடிப்பதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு எந்த அருகதையும் கிடையாது. பகத்சிங் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தான். கம்யூனிஸ்டுகள் ஆயிரக்கணக்கானவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ்லே ஒருவன் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடினான் என்பதை காட்ட முடியுமா? இன்ன சாவர்கர் கோல்வர்கர் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு நாங்கள் வெள்ளையனுக்கு எதிரிகள் அல்ல என்று கடிதம் எழுதி கொடுத்து மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் சுதந்திர போராட்டத்திற்கு உயிர் தியாகம் செய்த பகத்சிங், என்னை சுட்டு தள்ளுங்கள், என் நாட்டின் மீது நான் என் இரத்தங்கள் இந்த மண்ணின் மீது புரியப்படப்பட வேண்டும், இந்த சுதந்திர காற்றை இந்த நாட்டு இளைஞர்கள் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று சொன்னார்கள். கம்யூனிஸ்டுகளுக்கு சுதந்திர போராட்டத்திலே பங்கு இருக்கிறது. ஆனால் 52 ஆண்டுகளாக கொடியை கையில் தொடாத ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு ஏன் தேசிய உணர்வு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்றைக்கு காட்டுகிறீர்களே? நீங்கள் இந்த சுதந்திரத்திற்காக போராடியவர்களா? உங்களை எதிர்த்து இந்த நாட்டை வித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆர்எஸ்எஸ் ஆலோசனையிலே அமித்ஷா, நரேந்திர மோடி, அம்பானி, அதானி என்னுடைய 4 பேர்கள் இந்த நாட்டை விட்டு கொண்டிருக்கிறீர்களே. உங்களை எதிர்த்து இன்னொரு சுதந்திரத்தை உங்களிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய சுதந்திர போராட்டத்தை இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். இந்திய நாட்டினுடைய நட்சத்திர சின்னமாக இருக்கிற ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் எங்கள் பகத்சிங்னுடைய கொடியை தூக்கி பிடித்து இன்றைக்கு சுதந்திரத்தை நாங்கள் காப்போம், உங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக, உங்களுடைய மதவாத கொள்கைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு தேசிய கொடியை உண்மையான உணர்வு உள்ளவர்கள் போல இன்றைக்கு நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். இன்னொரு சுதந்திரத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம்,
கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள், இந்த அரசியல் சாசன சட்டத்தை தகர்க்க நினைக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கூற்றை தூக்கி எறிவோம், ஒன்றுபடுவோம். இன்குலாப் ஜிந்தாபாத், ஜெய் பீம் ஜிந்தாபாத், பகத்சிங் நாமம் ஓங்குக என்று முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Yeah.